கொரிய குடியரசின் வெளியுறவு அமைச்சர் பார்க் ஜின்னை இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு துணை ஆலோசகர் விக்ரம் மிஸ்ரி சந்தித்து இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக கலந்துரையாடினர். செப்டம்பரில் நடைபெறும் G20 உச்சி மாநாடு மற்றும் பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு ஆகியவற்றில் பங்கேற்க கொரிய அதிபர் யூன் தனது முதல் இந்திய பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக பார்க் ஜின் தெரிவித்தார். சந்திரயான் 3 வெற்றியை இந்தியாவுடன் இணைந்து தாங்களும் கொண்டாடி வருவதாக இந்தியாவுக்கான இலங்கை தூதர் மெலிண்டா மொரகோடா தெரிவித்துள்ளார். இந்த பெருமைமிகு சாதனையை படைத்த இந்தியாவுக்கு தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையத்தின் தேசிய அடையாளமாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கரை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் சச்சின் டெண்டுல்கர் இடையே இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நாளை கையெழுத்தாகிறது. பாரிஸில் நடைபெற்ற உலக வில்வித்தை போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த இந்திய அணியினருக்கு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பாராட்டு தெரிவித்துள்ளார். மல்யுத்தம், வில்வித்தை, ஹாக்கி, செஸ் விளையாட்டுகளில் இந்தியா ஜொலித்து வருவதாக தெரிவித்த அவர், எதிர்வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளிலும் இந்திய அணியினர் திறம்பட வெற்றி பெற வேண்டும் என கூறியுள்ளார். தில்லியில் வருகிற செப்டம்பர் 8 தேதி முதல் 10 தேதி வரை G20 உச்சி மாநாடு நடைபெறுவதையொட்டி தில்லிக்கு பொது விடுமுறை அறிவிக்கவும் வணிக நிறுவனங்களை மூடவும் உத்தரவிடுமாறு அரசு தலைமைச் செயலாளரை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மும்பை மேற்கு கடற்படை தலைமையகத்தில் முப்படை தளபதிகளின் 2 மாநாடு இன்று தொடங்கியது. பாதுகாப்பு படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் மாநாட்டை தொடங்கி வைத்து முப்படைகள் இடையிலான பாதுகாப்பு கூட்டு முயற்சி மற்றும் ஒத்துழைப்பு குறித்து அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். தமிழ்நாடு முதலமைச்சர் MK Stalin 4 பயணமாக வருகிற 24 தேதி முதல் திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு சென்று பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு நாளை மறுநாள் மற்றும் 27 தேதி ஆகிய 2 தினங்களிலும் திருச்சியில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகள் மீது 8 சட்ட ரீதியாக உரிய முடிவெடுத்து உத்தரவு பிறப்பிக்க மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் வரை எந்த ஒரு போராட்டத்திலும் ஈடுபடக்கூடாது என தொழிற்சங்கங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கல்லூரி உதவி பேராசிரியர்களின் பணிமூப்பு தொடர்பான வழக்கின் இறுதி விசாரணையில் அரசு தரப்பில் வாதத்தை தொடங்காமல் சிறப்பு வழக்கறிஞர் ஆஜராக அவகாசம் கோரியதால் தமிழக அரசுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனைவியின் பிரசவ காலத்தில் கணவருக்கு விடுமுறை வழங்க தனி சட்டம் உருவாக்குவது அவசியம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. காவல்துறை ஆய்வாளர் தொடர்ந்த வழக்கு ஒன்றின் விசாரணையில் நீதிபதி விக்டோரியா கௌரி கருத்து தெரிவிக்கையில், மனைவிக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பாக இருக்க கணவருக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உள்ளூர் சந்தையில் விலைவாசியை கட்டுக்குள் வைக்கும் முயற்சியாக வெங்காய ஏற்றுமதிக்கு 40% வரி விதித்துள்ளதற்கு மகாராஷ்டிர விவசாயிகள் மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். இந்திய தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தைப்படுத்துதல் கூட்டமைப்பு சார்பில் வெங்காயத்திற்கு நல்ல விலை கொடுத்து கொள்முதல் செய்வதற்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். பாலாஜாபேட்டை அணைக்கட்டு சாலையில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டிருந்த வீடுகள் மற்றும் கடைகளை அப்புறப்படுத்த கடந்த 2 முன்பு நோட்டீஸ் அளிக்கப்பட்டிருந்தது. ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத நிலையில் இன்று நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் காவல்துறை பாதுகாப்புடன் JCB இயந்திரம் மூலம் போக்குவரத்துக்கு பாதிப்பாக இருந்த கட்டிடங்களை இடித்து அப்புறப்படுத்தினர். பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சொரிமுத்து ஐயனார் கோயில் திருவிழா காரணமாக 3 பராமரிப்பு பணிகள் நடைபெற்றதால் அகஸ்தியர் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. பராமரிப்பு பணிகள் முடிந்த நிலையில் இன்று மீண்டும் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாக்பூர் விமான நிலையத்தில் நைரோபியிலிருந்து வந்த இந்திய பயணி ஒருவரிடம் வருவாய் புலனாய்வு துறையினர் நடத்திய சோதனையில் 24 கோடி ரூபாய் மதிப்புள்ள 3 ஆம்பிடமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். அதைத் தொடர்ந்து அந்த நபரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
தில்லியில் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை மற்றும் பரிசோதனை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தில்லி மகளிர் ஆணைய தலைவர் ஸ்வாதி மாலிவால் கடிதம் எழுதியுள்ளார். சிறுமியை பாலியல் வன்முறை செய்து கர்ப்பமாக்கிய தில்லி பெண்கள் மற்றும் குழந்தைகள் நலத்துறை துணை இயக்குநர் பிரேமதாய் காக்கா மற்றும் அவரது மனைவி ஆகியோரை காவல்துறையினர் இன்று கைது செய்து விசாரணை நடத்தி வருவதாக காவல்துறை துணை ஆணையாளர் சாகர் சிங் கல்சி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் மேற்கு சம்பரன் மாவட்டத்தின் பகாஹா மண்டலத்தில் சமூக விரோத கும்பலை சேர்ந்த சிலர் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவில் கலவரத்தை தூண்ட திட்டமிட்டு வருவதாக காவல்துறை எச்சரித்துள்ளது. அதையொட்டி அப்பகுதிகளில் இன்று முதல் வருகிற 24ஆம் தேதி வரை இணையதளம் மற்றும் சமூக வலைதள சேவைகள் துண்டிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலங்களவை உறுப்பினர் ஹரத்வார் துபே மறைவை தொடர்ந்து காலியாக உள்ள உறுப்பினர் பதவிக்கு வருகிற செப்டம்பர் 15ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்த இந்திய தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் வருகிற 29ஆம் தேதி தொடங்குகிறது. ஃபுகுஷிமா அணு உலையிலிருந்து அணு கழிவுகள் நீக்கப்பட்ட கழிவு நீரை வரும் 24ஆம் தேதி முதல் கடலில் படிப்படியாக வெளியேற்ற உள்ளதாக ஜப்பான் பிரதமர் ஃபுமியோ கிஷிடா அறிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மத்திய துருக்கி நகரமான யோஸ்காட் பகுதியில் சாலையோர பள்ளத்தாக்கில் பஸ் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 12 பயணிகள் பரிதாபமாக உயிரிழந்தனர். 11 பயணிகள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்கா தென்கொரியாவின் ராணுவ தொழில்நுட்பங்களை திருடி வடகொரிய ஹேக்கர்கள் சைபர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த சைபர் ஊடுருவலை கட்டுப்படுத்த அமெரிக்க புலனாய்வு அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக தென்கொரியா அறிவித்துள்ளது. வடமேற்கு இங்கிலாந்தில் உள்ள மருத்துவமனையில் மகப்பேறு செவிலியராக பணியாற்றி வந்த லூசி லெட்பி 7 சிசுக்களை கொன்றது உறுதியானதால் அவருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதித்து மான்செஸ்டர் கிரவுன் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.